ஸ்டெர்லைட் ஆலை இயங்கி வந்த பொழுது ஆலைக்கு தண்ணீர் எடுப்பதால் ஒரு போகம் மட்டுமே விவசாயம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஆலை மூடிய பின் இரண்டு போக விவசாயம் நடைபெறுவதால் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று தூத்துக்குடியில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கடம்பாக்குளம் பாசன விவசாயிகள் ஸ்டெர்லைட் ஆலை இயங்கி வந்த பொழுது கடம்பாக்குளத்தில் இருந்து அதிக அளவில் ஆலைக்கு தண்ணீர் எடுப்பதால் தாங்கள் ஒரு போகம் மட்டுமே விவசாயம் செய்ய முடிந்ததாகவும் தற்பொழுது ஆலை முடிய பின்பு இரண்டு போகம் விவசாயம் செய்ய முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் எக்காரணம் கொண்டும் அனுமதி வழங்கக்கூடாது என்று கடம்பாக்குளம் பாசன விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டுள்ளனர். அணையின் உள்பகுதியிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலைக்காக தண்ணீர் எடுக்கப்பட்டிருந்த காலத்தில் கடம்பாக்குளம் அது சார்ந்திருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் விவசாயம் ஒரு போகமாக குறைந்திருந்தது. இன்று ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுனால இரண்டு போகமும் விவசாயத்துக்கான தண்ணி கிடைத்து இரண்டு போகமும் விவசாயம் நடந்திருக்குது. ஆகையினால் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கும். கடம்பாக்குளம் விவசாயிகள் வந்திருக்கும். கடம்பாக்குளம் பகுதி விவசாயிகள் 2500 ஏக்கர் வரைக்கும் இதனுடைய பயனடையுது. ரெண்டு போகம் விளையுது. இது வரைக்கும் அந்த தண்ணி எடுத்ததுனால ஒரு போகம் தான் விளைஞ்சுது. நாங்கள் கடம்பாக்குளம் பகுதியிலிருந்து விவசாயிகளாக நாங்கள் வந்து எங்கள் குளத்துக்கு எங்கள் விவசாய பகுதிகளில் இப்போ எப்படி விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு முன்னால் ஸ்டெர்லைட் ஆலை நடைமுறையில் இருக்கும்போது எப்படி நடந்துச்சுங்கிறது மட்டும் நாங்கள் ஒரு மனுவை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்டெர்லைட் ஆலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு போக விவசாயமும் ஆகி போச்சு. குடி தண்ணி கூட எங்களுக்கு தட்டுப்பாடு வந்துச்சு. சிறுவண்டம் அணையில் இருந்து மின் மோட்டார்கள் மூலம் தண்ணியை நிறைய எடுத்ததுனால எங்களுக்கு குடிநீர் பஞ்சம் வந்துச்சு. ரெண்டாம் போகம் அட்வான்ஸ்கார விவசாயம் இல்லாமல் ஆயிட்டு அப்புறமா தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப பொய்த்துட்டு எங்களுக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நல்ல தென்மேற்கு பருவமழையும் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குது. விவசாயம் ரெண்டு போகம் நாங்கள் விளைய வச்சு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி மனு கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.